ஹாய், இப்போ முந்தின வீடியோ வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல். அந்த வீடியோ அதில் அந்த பூனை கதை அந்த இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததாக ரொம்ப ஹார்ட் டச்சிங் வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா வினிதா மோரிசன், ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய பூனை வளர்த்துருக்காங்க போல தெரியுது. ஸோ அவங்க வந்து ஒரு பூனை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி அது வந்து இன்னொரு வீட்டில் கொண்டு போய் அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் எல்லாரும் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் போய் வாசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு வினிதா. ஆக்சுவலாக நான் அந்த கமெண்ட் நானும் சல்யாவும் படித்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி, அப்போ அந்த குட்டி பூனை எங்கேயோ இருக்குதான் போல, எனக்காச்சும் அதனால பார்த்தோம்னா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் நீங்கள் அவ்வளோ அதுவும் இட்ஸ் குவாய்ட் அ லாங் கமெண்ட், அவ்வளோ பெரிய கமெண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனீங்கன்றது வந்து அதே வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்கு அது ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அன் அச்சீவ்மெண்ட். அவங்கக்கிட்டலாம் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இதை செஞ்சுருக்கீங்கன்னு தோணுது. சரி, ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இன்னைக்கு எபிசோட் இது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு நாள் வந்து நான் சந்தியா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அவள் ஃபோர்த் ஃபிஃப்த் படிச்சுட்டு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து என்கிட்ட வந்து ஹாலிடே டைமில் வந்து என்கிட்ட கேட்டா, அவள் கொஞ்சம் வெளியெல்லாம் விளையாடுறதுக்கு போக மாட்டாள். ஸோ அதனால் என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டா, அம்மா நான் யார் மாதிரிமா, உங்களை மாதிரியா அப்பா மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சுட்டு அப்போ நான் சொன்னேன், குட்டிமா நீ அம்மா மாதிரியா அப்பா மாதிரியாங்கிறத விட நான் வந்து உனக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வச்சேன். நீ வந்து ரொம்ப ஒரு பியூராகவும் சின்சியராகவும் இருக்கிறதுல வந்து அயப்பா மாதிரி, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுல அப்படியே உங்கள் அயமா மாதிரி, பாசத்தை கொட்டி ஒருத்தர் மேலே பாசத்தை வந்து கொட்டி காட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே உங்கள் பெரியப்பா மாதிரி. உனக்கு உங்கள் அத்தை கிட்ட அவங்களோட அத்தை வந்து சந்தியாவோட அத்தை வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க, தேடி தேடி படிப்பாங்க, அது மாதிரி தான் நீ உங்கள் அத்தை மாதிரி தான் புக்ஸ் நிறைய படிக்கிற. ஸ்டூடியஸாக இருக்கிறதுல வந்து உங்கள் சித்தப்பா மாதிரி, ஒரு ஒரு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதுக்கு வந்து அப்படி உங்கள் ஹரிமாமா மாதிரி ரொம்ப சின்சியர், ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சனாக வந்து இருக்கிறது வந்து தாத்தா மாதிரி, எங்கள் அப்பா மாதிரி. அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி, உன்னுடைய எழுத்து, உன்னுடைய திங்கிங், உன்னுடைய தாட் எல்லாமே ஆச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆச்சிங்கிறது சந்தியாவோட ஆச்சி வந்து எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நான் முடித்தேன். அப்போ வந்து அவளுக்கு வந்து அது வரைக்கும் வந்து நான் அவளை மாதிரியா அப்பா மாதிரியாங்கிறத மட்டும்தான் அவள் கேட்டாங்க, வேற இதை பற்றியும் கேட்கவே இல்லை. நான் இப்படி சொன்ன உடனே அவளுமே வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆகி, அப்படியாம்மா நான் எல்லார் மாதிரியும் இருக்கேன், என்னோட எனக்குள்ள எத்தனை எல்லாரோட ஜீன்ஸ் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வீட்டுக்கு போகும்போது ஊருக்கெல்லாம் போகும்போதெல்லாம் வந்து அவள் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சா. அவள் இது நான் சொல்லி வந்து அவளுக்கு வந்து அவள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சொன்னேன், இப்போ வந்து அவள் காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டான், இப்போ வந்து அவளுக்கு வந்து அக்கா இருக்காங்க, அவளுக்கு தம்பி 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸை அவளே அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா. இது வந்து இது அவங்க அனலைஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம சொல்கிறது கிடையாது, அதாவது ஒரு ஃபேமிலியினுடைய ரிச்னஸை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கோம், அதாவது தனி குடித்தனமாக தான் இருக்கோம், வேலையின் காரணமாக நிறைய ரீசன்ஸுக்காக கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வெரி லக்கி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அயமாக இருப்பாங்க கதை சொல்கிறதுக்கு, அத்தை வந்து போவாங்க, பெரியப்பா வந்து ஏதாவது கேட்பார், வாங்கி கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தேர் ஆல் வெரி லக்கி. இந்த மாதிரி தனியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஆஸ் அ மதரோ ஆஸ் அ ஃபாதர் நம்ம அவங்க 2 பேர் மட்டும்தான் இதை வந்து அவங்களுக்கு சொல்லி இது பண்ண முடியும். நான் இது மட்டும் அவகிட்ட சொல்லலை, நிறைய ஃபன்னி திங்ஸ் வந்து நான் பார்த்ததில் வந்து நிறைய இது இருந்திருக்கு. அதாவது எங்கள்
மச்சா, அதாவது எங்க சந்தியாவோட பெரியப்பா வந்து வெளியே இருந்து வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் செருப்பை கலட்டி போடுவார். அந்த செருப்பு வந்து ஒரு செருப்பு இப்படியும் இன்னொரு செருப்பு இப்படியும் இருக்கும், அது எப்படின்னு எங்களுக்கும் தெரியாது. சந்தியா அதே மாதிரி கலட்டி போடுவார். அது பார்த்தா எனக்கு, நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், என் வீட்டுக்காரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. நான் பார்த்துட்டு சந்தியா எப்படி, சந்தியா எப்படி உங்க பெரியப்பா மாதிரியே எப்படி பண்ற அப்படின்னு நான் சொல்லி கேட்பேன். அடுத்து அவங்க சித்தப்பா வந்து யாரையுமே, அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, ஆனால் யாரையுமே வீட்டுக்கு வர வைக்க மாட்டாரு, இவரும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாரு. அதே தான் சந்தியாவும். சந்தியாவுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க, யார் வீட்டுக்கும் அவளும் போக மாட்டாள். இது அவளோட கேரக்டர். அதாவது அப்படியே அவங்க சித்தப்பா மாதிரியே இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான். அதே மாதிரி என் தம்பி ஒரு சில விஷயம், அதாவது அவனுக்கு வந்து ஒரு இது பிடிச்சிச்சுன்னா அதே இது சாப்பிட்றதில்ல, ஒரு இது பிடிச்சிருக்குன்னா அதே இது ரிப்பீட்டடாக சாப்பிடுவான் அவன். அந்த மாதிரி அவங்க, இவ்வளோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சில கேரக்டர்ஸ், ஃபன்னி கேரக்டர்ஸ் அவகிட்ட சொல்லும்போது அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இது வந்து என்னன்னா, அவளுக்கு வந்து நம்ம ஃபேமிலி இவ்வளோ பெரிய ஃபேமிலி, இந்த ரிச்னஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவள் வந்து எந்த ஒரு, அவளுக்கு வந்து இந்த வயசு பிள்ளைங்களுக்கு வந்து உண்டான எல்லா இதுவும் நடக்கும். ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை வரும், ஒரு ஏதோ ஒரு டீச்சர் ஏதோ திட்டிடுவாங்க, எதுனாலுமே அவள் கடைசியாக அவள் என்ன பண்ண, அவள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் என்கிட்ட புலம்புவாளே ஒழிய, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் பார்த்தான்னா உடனே சியரப் ஆயிடுவாள். எத்தனை நம்ம ஃபேமிலி இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது பெருசு கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவளுடைய அந்த அந்த ஒரு அந்த க்ளோஸ்னஸ்ஸை, நம்ம தூரமாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியினுடைய க்ளோஸ்னஸ்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் அன்னைக்கு வந்து ட்ரிக்காக தான் நான் பண்ணேன். அவளுக்கு வந்து தெரியணும், இதெல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிறது தெரியணுன்றதுக்காகத்தான் நான் அன்றைக்கி அதை சொல்லவே செஞ்சேன். அது வந்து நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் ஃபேமிலியை வந்து எந்த இடத்துலையும், இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போனோன்னா அவள் எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியாது. சில நேரம் அவங்க பெரியம்மா ரூமில் இருப்பா, அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுவா. ஸோ இந்த மாதிரி அவங்க தே ஆர் ஆல் க்ளோஸ். அவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த எப்படி சொல்றது, நான் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு அவங்களுக்கு. அவளே வந்து அந்த அந்த பாண்டிங்கை வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. இது வந்து நம்ம முதல் ஸ்டெப்பாக ஆஸ் அ மதர் நம்ம பண்ணணும். அதை நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றின ஒரு சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு இதை சம்பவங்களையோ இல்லை அவங்களோட கேரக்டர்ஸையோ பிள்ளைங்களுக்கு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலைன்னா இன்றைக்கி கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றுமே தப்பு கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியினுடைய ரிச்னஸ்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியட்டும். அவங்க ஃபேமிலியினுடைய எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபேமிலி அவங்களுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கங்கிறதே எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கும் இன்னும் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஐடியாஸோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.